ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நண்டு வாங்கினோம். இன்னைக்கு லீவுங்கிறது அப்படின்னால லீவுனால அந்த டைம் இருக்கிறதுனால இது ஏதாவது நான்வெஜ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்போ நண்டு வாங்கிட்டு வந்தேன். ஒப்புறத்தில் ஒப்புறம் மார்க்கெட்டில் போய் நண்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி நண்டு அந்த சும்மா ட்ரெஸ்ல இருக்கிறது அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஸோ மஞ்சத்தூள் போட்டு அடுத்து செய்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் எப்படி வந்து நண்டு செய்யலாம் அப்படின்னு. இது வந்து என்னோட மெத்தடு நான் வந்து வீட்டில் வந்து செய்கிறது நண்டு செய்கிறது. ஒரு வீட்டில் வந்து அரைச்ச மசாலாவே போட்டு வந்து நான் வந்து நண்டு வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் பாருங்க அப்படின்னு. ஸோ நண்டு வந்து கடையிலேருந்து வெட்டி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு தொடுறதுக்கு பயமாக இருக்குது, பட் என்னது செஞ்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிதானே. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா செய்கிற முறை செய்யும் போது நான் வீடியோ எடுக்கிறேன், வீடியோ போடுறேன். உங்கள் பேஸ்ட்டை வந்து அடித்து வச்சாச்சு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து அந்தளவுக்கு வந்து இங்கே ஊற்றிக்குங்க. ஸோ எனக்கு இவ்வளோ ஆயில் போதும் நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ ஆயில் கொஞ்சம் அது ஹீட் ஆனவுன்னா சோம்பு நோம்பூயர். ஸோ என்ன போடணும்னா கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை லைட்டாக பொறிஞ்சு வந்தோடனே வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருவோம். அந்த வெங்காயத்தில் வந்து அது பொறிஞ்சிருச்சு லைட்டாக வெங்காயம் போட்டுக்கலாம். போதும் வெங்காயம் அது சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து கருவேப்பிலை லைட்டாக பெரிய பெரிய தலையாக இருக்கிறதுனால லைட்டாக அதை கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை நல்லா போட்டுக்கலாம். கிரேவிக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயமும் தக்காளி வந்து அடிச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருந்தோம், அதனால கொஞ்சம் வெங்காயம் அந்த வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இன்னொரு வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயத்தில் வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக தக்காளி ரெண்டு தக்காளி போட்டேன், அதனால் கொஞ்சம் போட்டு வதக்கிறதுக்கு வேணும். கொஞ்சம் தக்காளியும் வெங்காயம் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து லைட்டாக மறைஞ்சி வச்சுட்டு இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் ஃப்ரை ஆனவுடனே லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சுருந்தோம்ல அதில் பண்ணுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தென் தக்காளி
தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டாக. ஸோ நான் வந்து எப்போவுமே இஞ்சி உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில், கண்டு உப்பு நல்லது. பட் நான் வந்து இஞ்சி உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்து கொஞ்சம் இஞ்சி உப்பு. ஸோ இஞ்சி உப்பு வந்து குட் ஃபார் ஹெல்த், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ இஞ்சி உப்பு வந்து யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இஞ்சி உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி அடித்து வச்சோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அடித்து கொஞ்சம் வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஸோ வந்து தக்காளி வெங்காயம் அந்த அடித்து விட்டுனது எல்லாம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் மறுபடியும் என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ வீட்டில் வந்து மல்லி வத்தல் எல்லாம் போட்டு வீட்டில் வச்சு அரைச்சிது. ஸோ அந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளில் இது நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ கடையில் வந்து வாங்குகிற மசாலா வந்து சேராது, அதனால் 3 ஸ்பூன். ஸோ இது பாருங்கள் கலரே வித்தியாசமாக இருக்கும், நல்லா கட்டி கட்டியாகவும் வரும். நம்ம இந்த மசாலா போட்டு விட்டோம், மசாலா போட்டு நம்ம தக்காளி வெங்காயம் அடைச்சி ஊற்றணும்ல, ஸோ அதை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி போட்டு இந்த மசாலா வெங்காயம் கிரேவி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வாஷ் பண்ணி வச்சுக்கிற நண்டு, ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா அதில் மசாலாவில் எடுத்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். நண்டில் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு, நண்டு வந்து உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் விடும், அதனால நல்லா கொஞ்சம் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா வந்து அப்படியே வந்து சாப்பாட்டில் வந்து விளைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வத்து விடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் அதெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆயிலெல்லாம் நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ, உங்களுக்கு காரம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து நல்லா கிரே இன்னும் வேணும், கட்டியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் அதை கொதிக்க விட்டீங்கனாலும் நல்லா இதாகிடும். ஸோ ஃபைனலாக என்னது, மல்லித்தலை கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி என்ன பண்ணிடலாம்.